ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரவீன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பழமையான கோவில் சொல்லலாம். இந்த இடம் வந்து இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வரதா சொல்லப்படுது. இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த இடம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கு, ஸ்ரீ பட்டாபிராமர் கோவில். இந்த இடத்துல வந்து வெங்கட்ரமணா கோவில்னு சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு நீங்க வரதா இருந்தாலும் கீழே கூகுள் மேப்போட டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோ இருக்கு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ விழுத்து நம்ம கோவிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன கோபுரமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன கோபுரங்கள் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல நிறைய செதஞ்சு போன கோபுரங்கள் இங்க மட்டும் இல்ல, அது பின்னாலேயும் ஒண்ணு இருக்கு. நம்ம கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்கலாம். நம்ம வந்து இந்த சின்ன கோபுரத்துக்கு உள்ள வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒவ்வொரு தூண்லயும் அவ்வளவு அற்புதமா சின்ன சின்ன சிலைகளை செதுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த அவ்வளவு அற்புதமா செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய கோபுரங்கள் இங்க இருக்கு. இங்க மட்டும் இல்லாம அது பாத்தீங்கன்னாக்கா வேப்ப மரம்லாம் அந்த இடத்துல மறைச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆனா அங்கேயும் ஒரு கோபுரம் இருக்கு. அந்த இடத்துல வந்து மரங்கள்லாம் இடிச்சு அந்த இடத்த டேமேஜ் பண்ணிருக்கு. நம்ம கோயிலுக்குள்ள போற நேரம் வந்துருச்சு, நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய தூண்களை வச்சு அவ்வளவு அற்புதமா ஒரு மண்டபம் மாதிரி செஞ்சிருக்காங்க. இந்த கோயில் கட்டினவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 16ஆம் நூற்றாண்டுல முத்தையலூ நாயக் அவருடைய ஆட்சி காலத்துல தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பிரெஞ்சுக்காரங்களோட ஆட்சி நடக்கும் போது இங்க இருக்கிற பெரிய பெரிய இதோட பெரிய பெரிய தூண்கள் எல்லாத்தையும் பாண்டிச்சேரி இடமாற்றம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இங்க இருக்கிற சிலையும் சரி நிறைய பாண்டிச்சேரியில பாத்திருக்கலாம் நீங்க. ஆனா இந்த இடம் வந்து இப்போ வந்து பராமரிக்கப்படவில்லை, அதை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க கூகுள்ல கூட போட்டு பாருங்க, இந்த இடம் வந்து எல்லா இடமும் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த இடத்தையும் பார்த்தா நான் தான் சொல்லுவேன். ஏன்னா இங்க நிறைய பாடல்களும் வாட்சி போட்டிருக்காங்க, சிலை எல்லாமே அவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு. இதை பத்தி சொல்றதுக்கான வயசு நம்மளுக்கு இல்லை, இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்ப வந்து கோவிலுக்கு வெளியே தான் நின்றுருக்கோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெரிய கோபுரம், அவ்வளவு பெருசா இருக்கு. பார்த்தாலே பா அப்படி இருக்கு, பயங்கரமா கட்டியிருக்காங்க இந்த இடத்த. ஆனா இந்த இடத்த வந்து பராமரிக்கிறதுதான் கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு. ஏன்னா பார்த்தாலே தெரியுது எவ்வளவு பெரிய அற்புதமான கோவில். சரி வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. நமக்கு வந்து கோபுரத்துக்குள்ள வந்துட்டோம். அங்க பார்த்தாலே தெரியும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. எப்படி சொல்றது, ரொம்ப சில்லுன்னு உள்ள வந்தோடனே எல்லாமே ஃபுல்லா பாயல எடுத்துக்கிறது இல்ல, அதனாலதான் அவ்வளவு அற்புதமா இருக்கு. இது பின்னால பாத்தீங்கன்னாக்கா ஒரு ராமாயண கதைகள்ல வர மாதிரி சின்ன சின்ன சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்காங்க இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம இங்க வந்து
பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உடச்சி வச்சிருக்காங்க கலைய. இங்க பாக்குறதுலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எப்படி சொல்றது, இந்த இடத்த உங்களுக்கு காலமா வச்சுக்கிறது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய சிகரெட் பீடி அது மாதிரி பொருட்கள்லாம் பிடிச்சி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ரிசீவ் பண்ணாக்கா 2 வருஷம் ஜெயில் தண்டனை சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கோபுரத்தை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நம்ம உள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். கோபுரத்துக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த கோபுரத்தோட நுனியும் பார்ப்போம். நம்ம இங்க பாத்தீங்கன்னாக்கா புறாக்கள்லாம் கழிவு புறாக்களோட கழிவு எல்லாம் இருக்கு. நம்ம மேல நுனியை பாக்கிட்டாங்கன்னாக்கா அதுக்கும் ஒரு சின்ன சந்து மாதிரி அமைச்சிருக்காங்க. நீங்க அதையும் பாருங்க எப்படி இருக்கு. வந்து கோபுரத்துக்கு அடுத்ததான் பார்க்க வேண்டிய இடம் இதுதான். உள்ள வந்து உடனே ரைட் ஹேண்ட் சைடுல இந்த இடம் தான் இருக்கு. இந்த இடம் வந்து நான் சொன்னேன்ல பாண்டிச்சேரிக்கு இடமாற்ற கற்கள்னு சொல்லிட்டு, அந்த இடம் அந்த கற்கள்லாம் அங்கிருந்து தான் போயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் மேல இருந்து எல்லா மேல இருந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு உள்ள போக முன்னால கீழே வந்து பார்த்து வரணும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க வெறும் முற்களா இருக்கு, போகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எதுக்கும் உள்ள போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்கு. முள்ளு ரொம்ப அதிகமா முழுக்கிறது இங்க இருக்கு. எப்படியோ தாண்டி வந்துட்டேன். நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குற மாதிரி தான் இந்த இடத்துலயும் எல்லா பாறைகளும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. சரி சிற்பங்களும் அவ்வளவு அருமையா இருக்கு. சரி நம்ம உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். கோவிலுடைய மூலத்தாங்க வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்பவும் பாழடைஞ்சு போயிருக்கு. ஆனா இப்ப இந்த இடத்துல வந்து சாமி இல்லை, முருகர் சிலை இங்க இப்ப இல்லை. இப்ப வந்து பக்கத்துல இருக்க மயிலம் கோவிலுக்கு அங்க இங்க இருந்த சிலைய அங்க வந்து இடமாற்றம் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா தெரியும் இங்க இருந்து போனதுதான் தெரியும். ஆனா இங்க இருந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா இங்க இருக்கிற கல்வெட்டுகள் மட்டும்தான். ஆனா அந்த இடம் அந்த அதையும் இப்ப ரொம்பவும் சாத்தப்படுத்திட்டு வராங்க. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த இடத்த பத்தி பராமரிக்கிறவங்கிட்ட. நம்ம இதுக்கு பின்னால வந்து ஒரு 2 கோயில் இருக்கு, அதையும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல இது உள்ளே நான் காமிக்கிறேன், அதை போயிட்டு பாத்துக்கலாம். அந்த கோயில் அந்த கோயில பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலயும் சாமி இல்லை. ஆனா இப்ப வந்து பக்கத்துல வந்து ஏதோ வேலை செய்யறாங்க போல. அங்க இருக்கிறவங்க வந்து இங்க சிமெண்ட் மூட்டை மட்டும்தான் வச்சிருக்காங்க. உள்ள பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறி நீர்முக்கள் அதிகமா இருக்கு. நடந்து வரவே முடியல, ரொம்பவே வெறியும் ஒரு இடத்துல கூட கால வைக்க முடியல, முள்ளா இருக்கு. அதுக்கு மேலே நம்ம அங்கேயும் போலாம், அங்க ரொம்ப சுடுது. நம்ம அந்த இடத்துக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துலயே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். Thank you.
வந்து அந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அதே நேர்வாக்கில் அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த பக்கமும் எப்படிதான் கட்டிருக்காங்கன்னு தெரியல, அதே நேர்வாக்கிலேயே அந்த பக்கம் இருக்கிற மாதிரியே அதே மாதிரியே இந்த பக்கமும் ஒரே மாதிரியே அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலையும் இங்கேயும் எந்த சாமியும் இல்லை, அதேமாரி இங்க எந்த சாமி இருந்ததுக்குன்னு அடையாளமும் இங்க இல்லை. உள்ள நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நேராக அமைச்சிருப்பாங்க கோவிலை, கோபுரத்துக்கு நடுவுல ஒரு சின்ன கோபுரம், அதுக்கப்புறம் பெரிய கோபுரம். அதே மாதிரி நேர்வாக்கில் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஒரே நேர்வாக்கில் அவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க. சரி, இது உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம இந்த கோயில் ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு, இங்க இருக்கிற மூலஸ்தானமும் சரி அங்க கோயில் சாமி இல்லாததும் இந்த இடம் முழுக்க சுத்தி பார்த்தாச்சு. நம்ம நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இங்க இங்க மட்டும் நம்ம சின்ன சின்ன கோபுரங்கள் இங்க மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்துலயும் ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும், பரவாயில்ல அவ்வளோ தூரம் நம்ம போய் பார்த்துட்டு அங்கே அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறவங்க கிட்டே வாங்க முதல்ல அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. நம்ம ஒரு வழியாக அந்த கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு கிலோமீட்டர்லாம் இருக்காது, ரொம்ப கிட்ட தான். நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே பின்னால் பார்த்தா உங்களுக்கே தெரியும், பேரில் எழுதி வச்சு ரொம்பவும் அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த இடத்த. ரொம்பவும் பார்க்குறதுக்கு ரொம்பவும் எப்படி சொல்கிறது கொச்சையாக இருக்குது. இதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக இருப்போம் நான் கல்யாண மண்டபம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோவில் இருந்திருக்கு. என்னால் உள்ளே போய் நீங்களே பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது நான் சொல்கிறேன். நம்ம உள்ள வந்துட்டோம், கோயிலுக்கு உள்ள வந்துட்டோம். பாத்தீங்கன்னா இதான் மூலஸ்தானம். இங்க வந்து இப்ப வந்து சாமி இல்லை, இது வந்து அந்த காலத்துல கட்டணம்னா இங்க இருக்கிற சாமி எப்படியும் இடம் மாற்றம் பண்ணிருப்பாங்க. நான் வெளியே சொன்ன மாதிரியே தான், உள்ளே விடல, எல்லா இடத்துலயுமே கிரிக்க வச்சிருக்காங்க. இது ரொம்பவும் எப்படி சொல்றது, ரொம்பவும் கேவலமா இருக்கு. வெளியில பார்த்துடலாம், நம்ம கோபுரம் அமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது உள்ள வந்து பார்க்கும்போது அவ்வளவும் அற்புதமா இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாறைக்கற்கள், அதுக்கு மேலே வந்து சுனாமியும் செங்கற்களையும் வச்சு கோபுரம் அமைச்சிருக்காங்க. ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. அது இவ்வளோ தாங்கிறதுக்கு இதுக்கு தான் காரணமாக இருக்கும். ஏன்னா பாறையால் கடந்த கோவிலில் ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் உள்ள வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு வழியாக கோவிலை முழுசாக சுற்றி பார்த்தாச்சு. ரொம்பவும் அற்புதமாக இருந்தது, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது இந்த இடம். இந்த இடத்துல என்னன்னாக்கா சாமியே இடம் மாற்றம் பண்ணிருக்காங்க, அது ரொம்பவும் இதுவாக இருக்குது. இருந்தாலும் பழைய காலத்து கல்வெட்டுகளை பார்க்கறது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்த நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறது ரொம்பவும் ரொம்பவும் தேவையில்லாதது போல தோணுது. இருந்தாலும் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிரயாணி பாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி நான் வேறு என்ன ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த ஊருக்கு போகிறேன். பாய்.